அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல்வாசி நிகழ்வு 109. இந்த நிகழ்விலே நம்மிடையே அன்னையும் மகளும் பேச வருகின்றிருக்கின்றார்கள். மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் கலைக்கல்லூரியினுடைய கௌரவ விரிவுரையாளர் முனைவர் ச நாகராணி அவர்களும், அவர்களுடைய அன்பு குழந்தை அன்பு மகள் சாரா அவர்களும் இங்கே வருகின்றிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றது. ஒரு குடும்பம் ஒரு நூல் என்ற அடிப்படையிலே பேசுவதற்கு இருவரும் அறிந்திருக்கின்றார்கள். நாகராணி, ஒரு 2 ஆண்டுகளாக எங்களோடு பணியாற்றிய உடன் பணியாற்றிய பேராசிரியர், எப்பொழுதுமே அமைதியாக இருந்து பேச தெரியாத ஒரு பேராசிரியர், தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை மதுரையில் மதுரை கல்லூரியிலே அவர் நிறைவு செய்திருக்கின்றார். நாடகம் சார்ந்து அவர் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை சமர்ப்பித்த பெருமைக்குரியவர். தான் படிக்கக்கூடிய காலத்திலேயே JRF என்று சொல்லக்கூடிய ஆய்வு நிதியினை பெற்று அதன் வழியாக முனைவர் பட்ட ஆய்வினைவர். நான் துறைக்கும் அவருக்குமான தொடர்பு 2 ஆண்டுகள். எங்கள் குடும்பத்திலே ஒரு நல்ல, எங்களுடைய துறையிலே ஒரு நல்ல தோழியாக, எல்லோருடனும் இணைந்து பழகக்கூடிய ஒரு பேராசிரியராக பணியாற்றினார். இன்னும் கூட எங்களோடு ஒரு தொடர்பிலே இருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரிடம் சில குறைகள் இருந்து நாங்கள் சுட்டி காட்டினால் கூட அடுத்த நிமிடம் தன்னை சரி செய்து கொண்டு இயங்கக்கூடிய நல்ல பேராசிரியர், தன்னை செதுக்கிக் கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய சில எழுத்துக்களை வாசித்ததுண்டு. அவர் ஒரு முறை பக்தி இலக்கியம் குறித்து எழுதியிருந்தார். எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவருடைய நடையும் அவருடைய அந்த கருத்து செறிவும் மிகவும் சிறப்பாக இருந்தது. 2 ஆண்டுகள் எங்களோடு பணியாற்றிய அந்த பணி அனுபவத்தோடு எங்களிடமிருந்து சென்றால் கூட அவருடைய நினைவுகளும் அவருடைய நட்பும் எங்களுடன் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று அவர் தன்னுடைய மகளோடு இணைந்து பேசுவதற்காக இங்கே வருகின்றிருக்கின்றார். சாராவும் அப்படித்தான், ஒரு சுட்டி குழந்தை. எங்கள் துறைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் எல்லோருடனும் கலகலவென்று பேசக்கூடிய ஒரு மாணவி, பல்துறை சார்ந்த திறன் பெற்ற ஒரு குழந்தை. சிலம்ப போட்டியிலே மாநில அளவிலே தன்னுடைய முத்திரையை பதித்தவர். இன்னும் கூட நினைத்தவுடன் நடனமாடக்கூடிய ஒரு கலை அந்த குழந்தையிடம் இருக்கிறது. ஒரு சின்ன சோர்வு கூட வந்து அந்த குழந்தையை தாக்கி விடாதவாறு தன்னை எப்பொழுதும் துரு 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 என்று வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை. எல்லோருடனும் அன்புடனும் மரியாதையுடனும் பண்புடனும் பேசக்கூடிய ஒரு நல்ல குழந்தை. 4ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே திறன் சார்ந்த குழந்தையாக இருக்கின்றார். எனவே இந்த இன்று அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய புத்தகம் கூட ஒருவேளை அவர்களை நாளை விஞ்ஞானியாக்கலாம். குழந்தை பருவத்திலே விஞ்ஞானிகள் என்று எடுத்திருக்கிறார். ஒருவேளை சாரா நாளைக்கு நாசாவிலே பணியாற்றக்கூடிய, இல்லை தமிழ் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ISRO இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு பெரிய விஞ்ஞானியாக உருவெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த குழந்தையையும் நாங்கள் வரவேற்று அமைகின்றோம். இருவரையும் நாங்கள் இந்த அவையிலே முறை அன்போடும் நன்றியோடும் நட்போடும் வரவேற்று அமைகின்றோம். நன்றி. நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். இன்றைய நாளினுடைய நூல் கருத்துரை வழங்குவதற்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியினுடைய கௌரவ விரிவுரையாளர் முனைவர் சா நாகராணி அவர்களும், அவருடைய மகள் செல்வி சா சாரா 4ஆம் வகுப்பு அமலா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவியும், மோ பாண்டியராஜன் அவர்களினுடைய குழந்தை பருவத்தில் விஞ்ஞானிகள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, கற்றலின் கேட்டல் நன்று என்பதற்கிடக இங்கு வந்து என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்துதவிய அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை தலைவர் மறுமொழி அம்மா அவர்களுக்கும், கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், பிற பேராசிரியர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கல்லூரி அஞ்சா கல்லூரி அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அதை வந்து இந்த ஒரு இதில் சொல்லணும் அப்படின்றது முடியவே முடியாது. எந்த கல்லூரி அப்படின்னாலுமே, இப்போ நான் ஒரு கல்லூரியில் போய் இந்த கல்லூரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு எத்தனை வகுப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல, எத்தனை மாணவர்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல, எந்த வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை செதுக்கிய கல்லூரி அப்படின்னு சொல்லி அஞ்சா கல்லூரியை சொல்லலாம். அதே மாதிரியே திறமை மிகுந்த பேராசிரியர்கள், எந்த ஒரு வேலையும் நேர்த்தியாக செய்ய கற்றுக் கொடுக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர்
அதே மாதிரி அன்பான மாணவர்கள், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் இந்த மாணவர்கள் அளவுக்கு வேற எந்த மாணவர்களையும் பார்த்தது கிடையாது, அந்த அளவுக்கு அன்பான மாணவர்கள். இப்ப நான் சொல்ல போற புத்தகம் அப்படின்றது குழந்தை பருவத்தில் விஞ்ஞானிகள். இப்ப பொதுவா வந்து குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை பருவத்துல வந்து எப்படி இருக்காங்களோ அதை வச்சு பெரியவங்களா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லலாம். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்ற பழமொழி வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரிதான் குழந்தை பருவத்துல இந்த விஞ்ஞானிகளா இருக்கக்கூடியவங்க எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்ற இந்த கதை தொகுப்பு தான் பாண்டியராஜனுடைய இந்த புத்தகம். பொதுவா நம்மளுமே நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம், நிகழ்வுகள் கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாமே யாரை பற்றியதா இருக்கும் அப்படின்னா தலைவர்களை பற்றியதா இருக்கும். தலைவர்களுடைய நிகழ்வுகளை நம்ம வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா விஞ்ஞானிகள் வந்து சின்ன வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இளமை பருவத்துல அவங்க எப்படி இருந்தாங்க, இந்த அளவுக்கு வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்களே அதுக்கு சின்ன வயசுல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா இந்த புத்தகம் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமா அவங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது அப்படின்றத காட்டியிருக்கு. ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வந்தவங்க, ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் எப்படி வந்து தங்களுடைய செயல்ல வந்து அவ்வளோ ஆர்வமா இருந்தாங்க அப்படின்றதுதான் இந்த புத்தகத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த புத்தகத்துல சின்ன சின்ன கதைகளா ஒரு 10 விஞ்ஞானிகள் பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த 10 விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்தவங்க தான். ஒரு 4 விஞ்ஞானி மட்டும் இந்திய நாட்டை சேர்ந்தார்கள். மொத்தம் 10 கதைகளா சொல்லப்படுது. இதுல முதல் 4 கதையை யார் சொல்ல போறா அப்படின்னா என்னுடைய பொண்ணு சாரா சொல்ல போறா. அந்த கதையை அவ சொல்லுவா. ஃபர்ஸ்ட் கதை வந்து நோஞ்சானம் புத்தகம். நோஞ்சான ஒரு நாள் பள்ளிக்கு போயிட்டு இருந்தானா, அப்ப ஒரு முரடைய வந்து நோஞ்சானோட காலை தட்டி விட்டுருந்தானா. அப்ப நோஞ்சான வந்து கேக்குறானா, ஏன்டா என் காலை தட்டி விட்டுன்னு கேக்குறானா. அதுக்கு முரடைய சொல்றானா, என்னையவே எதிர்த்து பேசுறியா, வயித்துல ரெண்டு சேர்த்து குத்துன்னுட்டு ரெண்டு தாட்டி குத்திட்டு அப்புறம் அவன் போயிடுறானா. அவன் புக்கு ஒரு பக்கம் கிடக்குதான், நோஞ்சானோட புக்கு ஒரு பக்கம் கிடக்குதான், அவன் ஒரு பக்கம் கிடக்குறானா. அவன் அந்த புக்கை எடுத்துட்டு கிளாஸ் ரூம்குள்ள போறானா. கிளாஸ் ரூம்ல போனோடனே எல்லா பீரியடும் அவனை பத்தியே யோசிச்சே இருக்கானா. ஏன்டா இவனை அடிச்சான், ஏன்டா இவனை அடிச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சே இருந்தான். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சோடனே அவன் வெளியே வந்தோடனே அவன் விளாண்டுட்டு இருந்தானா, முரடைய விளாண்டுட்டு இருந்தானா. அப்ப நோஞ்சான் அவன்கிட்ட போய் கேட்டானா, ஏன்டா என்னை தட்டி விட்டு அப்படின்னு சொன்னானா. அதுக்கு முரடையா சொன்னானா, ஓ உனக்கு அவ்வளோ தைரியவா, வாடா சண்டை போட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா. அதுக்கு வந்து முரடையா வந்து அதுக்கு வந்து நோஞ்சான் வந்து சரி வாடா சண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்றானா. அது ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்களாம். முரடையா வந்து முரடையனால அவ்வளோவா சண்டை போட முடியலையா, ஆனால் நோஞ்சான் வந்து இன்னும் கொஞ்சம் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா. அதனால நோஞ்சான் தான் ஜெயிச்சானா. அப்புறம் வீட்டுக்கு போனானா. வீட்டுக்கு போகும்போது அவன் சண்டை போட்டதுல இருந்து அவனுக்கு எல்லா புக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ எல்லா புக்குமே அவன் படிப்பான். அவன் சப்ஜெக்டை தவிர அவன் சப்ஜெக்ட் எல்லா புக்கையுமே அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் அவன் இது காய்கறி கடைக்கு போறான். அப்போ வந்து அவன் காய்கறி கடைக்கு போனோடனே காய்கறியை வாங்காம அந்த புக்கை தான் படிச்சுட்டே இருந்தான். அந்த புக்கை படித்ததில் அவன் போனதே அவனுக்கு தெரியலை. ஒரு நாள் அவன் குதிரையை வந்து நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை வந்து பிடிச்சிட்டே அந்த புத்தகத்தை படிச்சுட்டே அப்படியே 7 மைல் வரையும் போயிருந்தானா. அப்புறம் தான் தெரியுதான் அவன் ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் தெரியுதான். அப்புறம் வந்து அவன் வாசல்ல வந்து பாக்குறானா, அப்ப ஒரு காற்றாலை இருக்கான், நம்மளும் இந்த மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மரக்கட்டையை எடுத்து அந்த மாதிரி காற்றாலை எல்லாம் செய்யறானா. அதுல என்ன ஸ்பெஷல்னா, எலி வந்து அது மேல ஏறினா மட்டும்தான் அந்த காற்றாலை வந்து சுத்தும். எல்லா ஊர் மக்களும் பார்த்து இவன் என்னடா இவெல்லாம் இவ்வளோ டிஃப்ரெண்டா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். சொன்னோடனே அவன் வந்து இன்னொன்னு பண்றானா, வெயில வந்து நேரத்தை பார்ப்பானா, அது மாதிரி பண்ணுவானா. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்களா இவன் என்னெல்லாம் பண்றான்னு அப்படின்னு சொன்னானா. அவங்க பாட்டி வீட்டுல இருந்தானா, அவன் பாட்டி வீட்டுல இருக்க வரையும் அவன் அவங்க அவன் வந்து யாருன்னா நம்மளோட நியூட்டன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பொதுவா என்ன தெரியும் அப்படின்னா, மேல இருந்து ஆப்பிள் விழுந்தது, அந்த ஆப்பிளோட ஈர்ப்பு விதியை கண்டுபிடிச்சாரு அப்படின்றதுதான் நமக்கு பொதுவா தெரியும். ஆனா நியூட்டனுடைய இளமை பருவம் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு வந்து முதல்ல வந்து அவருடைய அப்பா இறந்து போயிடுறாரு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அதனால அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொருவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவர் பாட்டி வீட்டுலதான் வளர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா 2வது அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வந்து இவர் வராரு. இப்ப இவருக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தனிமை இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து அவர் எந்த விஷயத்திலயுமே
கவனம் செலுத்த முடியாம போயிருது, படிப்புல அக்கறை இல்லாம போயிருது. அந்த நோஞ்சானாவே தான் இருக்காரு. அந்த முரடனை அடிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்குள்ள தன்னம்பிக்கையே வருது. அதுக்கப்புறம் தான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானியா மாறுறாரு. ரெண்டாவது கதை. அதிக பிரசங்கி ரெண்டாவது கதை. அதிக பிரசங்கின்னு ஒரு ஹெட்டிங் தான். ரெண்டாவது கதை வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே பேச தெரியாது, எந்த எழுத்துமே நல்லாவே படிக்க தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்லெக்ஸியா அப்படின்ற ஒரு நோய் இருக்கான். அந்த நோய் இருக்க சிறுவர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தையை பார்த்தா அது வேற ஒரு வார்த்தை மாதிரி தெரியுமா. அதனால அவருக்கு நல்லாவே படிக்க வராதான். அவங்க ஒரு நாள் அவங்க ஆசிரியர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்களாம். அதுக்கு வந்து ஒரு அவர் நினைச்சிருக்க பதில விட வேற பதில் சொல்லிடுறாராம். இவர் வந்து யாருன்னா ஐன்ஸ்டீன். சொல்லலையா ஐன்ஸ்டீன். இப்ப டிஸ்லெக்ஷியா அப்படின்ற அந்த நோய், அந்த நோய் இருக்கிறவங்க யாராலையுமே சரியான வார்த்தைகள் அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க ஒரு வார்த்தைகள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட, சொல்லணும்னு நினைச்சா கூட, அவங்களுடைய மைண்ட்ல வந்து என்னதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் அதை அவங்களால வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு நோய் தான் இந்த டிஸ்லெக்ஷியா. ஆனா இந்த நோய் இருந்தாலுமே இவருக்கு பொறுத்த வரைக்கும், ஐன்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும், முதல்ல வந்து அவ்வளவு தூரம் திக்கி திணறி பேச முடியாம அந்த மாதிரி இருந்தவர் தான். அதுக்கப்புறம் அறிவியல் புத்தகங்கள் அதிகமா படிச்சு, கணிதம் அப்படின்றத அதிகமா படிச்சு, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆளா மாறிட்டாரு. அவருடைய E=MC², அதை படிக்காம வந்து யாருமே அடுத்த வகுப்புக்கு நம்ம போக மாட்டோம். பள்ளிக்கூடத்துல இந்த E=MC², இந்த ஃபார்முலாவை படிக்காம யாருமே போறது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய செயலால இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காரு. என்ன அப்படின்னா, அவருடைய படிப்பு தான் காரணம். அடுத்து மூணாவது, கணக்கு கனவு. கணக்கு கனவு தான் மூணாவது ஸ்டோரி. மூணாவது ஸ்டோரி கணக்கு கனவு. இப்போ ஒருத்தர் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட குளத்துக்கு போயிருக்காராம். அது வந்து மாலை நேரமா. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அவரோட அவர் ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்கிறாராம், டே வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்க வாடா அப்படின்னு சொல்றாராம். அதுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னா சரி கேளு அப்படின்னு சொல்றாராம். கொக்கு வந்து எவ்வளோ தூரத்துல பறக்குது அப்படின்னு கேட்கிறாராம். அதுக்கு வந்து எல்லாருமே கொக்கு அதோட அதுக்கு ஏற்ற மாதிரி தேன்ல பறக்குது அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கு வந்து அவன் வந்து தப்பு அப்படின்னு சொல்றான். முக்கோண ஷேப்புக்கு நடுவில்தான் கொக்கு பறக்குது. ஸோ அது அந்த அந்த இதுலதான் கொக்கு பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது கொக்கு அப்படின்னு சொல்லும் போது கொக்குகள் கூட்டமா பறக்குறத நம்மளே பார்த்துருப்போம் இல்லையா. ஆனா அவரு வந்து பாக்குறப்போ அது வித்தியாசமா பாக்குறாரு. கொக்கு எந்த இடைவெளியில பறக்குது, எந்த தூரத்துல பறக்குது அப்படின்றத உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் நண்பர்கள்ட்ட கேக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடைவெளிக்கு ஏத்த மாதிரி பறக்குது, எங்கெங்கெல்லாம் இடைவெளி இருக்குமோ அங்கெங்கெல்லாம் பறக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வந்து அப்படி பறக்கல, முக்கோணத்தோட ரெண்டு பக்கம் இருக்கும், அந்த ரெண்டு பக்கம் இடைப்பட்ட கோணம் 180 டிகிரி. அந்த 180 டிகிரி கோணத்துலதான் ஒவ்வொரு கொக்குகளும் பறந்து போகுது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு சாதாரண விஷயத்த கூட இந்த அளவுக்கு இவனால எப்படி வந்து இவ்வளவு துல்லியமா சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி நண்பர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் வந்து பள்ளிக்கு போறதுக்காக வந்து அவங்க அம்மாட்ட வந்து சாப்பாடு கேட்குறான். அப்போ வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, சாப்பாடு இல்லை, நான் இன்னும் அரிசி வாங்கலை, அதனால சாயந்தரமா நான் சாப்பாடு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்கூலுக்கு போயிருந்தான். ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்தா எங்கேயுமே காணுமா. அப்புறம் அவங்க அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்களாம் அவன் எங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோயிலில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் பார்க்குறாங்களாம். அவன் ஒரு பக்கத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவன் டே டே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்களாம். எழுந்தானே அவன் சொன்னானா, ஏன்டா என்னை எழுப்புனானா, மேக்ஸுக்கு ஆன்சர் பார்த்துட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தான். அவனை சுற்றிலையும் பார்த்தா மேக்ஸோட கொஸ்டினா எழுதி வச்சிருந்தானா. அவன் சொன்னானா, நான் மேக்ஸோட ஆன்சர்லாம் எழுதிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னானா. அவனுக்கு மேக்ஸ் தான் ஒரு சாப்பாடு. அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடுறானா. ஒரு நாள் ஆசிரியர் ஒரு கொஸ்டின் கேட்குறான். ஆசிரியர் ஒன்று சொல்கிறானா, எந்த இதமே சப்ராக்ட் பண்ணால் அது வந்து எந்த இதமே டிவைட் பண்ணால் அதோட ஈவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஒன்று தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு வந்து அவன் சொல்கிறானா, 0-ஐயும் 0-ஐயும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டீச்சருக்கே ஆச்சரியமாக இருக்கான். அதனால டீச்சரே அவனை பாராட்டுறான். அவன் வந்து நிறைய மேக்ஸ் படிச்சிருவானா.
அவர் வந்து யாருன்னா அவர் வந்து ராமானுஜர். ராமானுஜர் கணித மேதை ராமானுஜர் 33 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தவர். ஆனா அவர் அந்த 33 வயசு வறைக்கும் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லும் போதும் வறுமையில தான் வாழ்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட வறுமையில வாழ்ந்தா கூட அவரை பொறுத்த வரைக்கும் கணிதம் கணிதம். அதே மாதிரி கடைசியில நோய்வாய்ப்பட்டவர் இறக்கும் போது கூட ஏதோ ஒரு கணிதத்தை வந்து யோசிச்சுட்டே தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவரோட இதுல வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ராமானுஜர் அவருடைய கணக்கை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹார்டி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில இருக்கக்கூடியவர் அவருக்கு தன்னுடைய தேற்றத்தை அனுப்பியிருக்காரு ஒரு கடிதம் மூலமா. அந்த கடிதத்தை படிச்ச உடனே இவர் வந்து அதை பார்த்து வியந்துட்டு அதுக்கப்புறம் இவரை வந்து அமெரிக்காவுக்கு கூப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய வறுமை அப்படின்றத காரணம் எந்த இடத்துலையும் அவர் காரணமா சொன்னதே இல்லை. ஆனா இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு வந்து பொருளாதாரம் சரியில்லை, வறுமையில இருக்கேன், அதனால படிக்க முடியல, இப்படி நிறைய காரணங்கள் சொல்றோம். ஆனா இந்த காரணங்கள் எதுவுமே அவருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தல. அதே மாதிரி அடுத்த கதை அப்படின்னு சொல்லும் போது வெண்டைக்காய் பிரியல். கல்வியல் சின்ன பையன், கல்லூரியில் சின்ன பையன், கல்லூரியல் சின்ன பையன், அதுதான் இந்த அடுத்த கதை. அவன் வந்து புத்திசாலியா, அவன் வந்து புத்திசாலியா, ஆனா வந்து எந்த விஷயத்தையுமே ரொம்ப ஈடுபடாத மாதிரி செய்ய மாட்டானா. ஒரு விஷயத்த செஞ்சா அப்படியே அதை பாதிலே விட்டுட்டு போயிடுவானா, வேற விஷயத்த செஞ்சு போயிருந்தா. உதாரணத்துக்கு என்னைய மாதிரிதான், அவன் வந்து எந்த விஷயத்தையுமே ஒழுங்காவே செய்ய மாட்டானா, முழுசா செய்ய மாட்டானா. அவன் ஒரு விஷயத்த செஞ்சா வேற விஷயத்துக்கு போயிடுவான். ஒரு நாள் அவங்க அப்பாவை பாக்குறானா, அவங்க அந்த அவங்க அப்பா வந்து லஞ்சை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா அந்த லஞ்சை வந்து மேல வச்சுட்டு கீழே வந்து ஒரு பேப்பரை வச்சுட்டு சூரியன் எங்க நல்லா வெளிச்சமா காட்டுதோ அங்கேருந்து அந்த லஞ்சை வைக்கிறானா, இந்த பேப்பர் வந்து எரிஞ்சிருந்தான். அதான் அவன் பாக்குறானா, பார்த்துட்டு என்னப்பா எப்படிப்பா பண்ணீங்க அப்படிங்கிட்டு கேக்குறானா. அதுக்கு அவர் சொன்னாரா, எந்த விஷயத்துலயுமே முழுசா கான்சென்ட்ரேட் பண்ணாட்டுதான் அது பண்ண முடியும், பாதிலே விட்டுட்டு போனா பண்ண முடியாது, பாதிலே விட்டுட்டு போனா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல இருந்து அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டானா. படிச்சுட்டு இந்த டபுள் ப்ரமோஷன் வாங்கி வாங்கி அது படிச்சிடறானா. படிச்சுட்டு பார்த்தா படிச்சுட்டு அவன் காலேஜுக்கே வந்துடுறானா. காலேஜ்ல பார்த்தா எல்லாமே பெருசா இருக்காங்களாம், ஆனா இவன் மட்டும் குட்டியா இருக்கானா. ஏன்னா அவன் வந்து டபுள் ப்ரமோஷன் வாங்கினனால அவன் குட்டியா இருக்கான். அப்புறம் ஒரு ஆசிரியர் கேக்குறானா, உண்மையாவே காலேஜ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஸ்டின் கேட்க போறானா. எல்லா கொஸ்டினுக்கும் அவன் தயங்காம ஆன்சர் சொல்லியிருந்தானா. அவர் யாருன்னா நாகராணி மேடம் அடுத்து சொல்ற கையில குறிப்பு வச்சுக்க வேண்டியதானே. இல்ல அது கொஞ்சம் மாத்தி சொல்லிடா, அதனால இந்த மாதிரி டபுள் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் வாங்கினவர் வந்து சசி வீராமன். ராமன் விழிவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவரு. ஆனா அவருமே வந்து முதல்ல வந்து எப்படி இருந்திருக்காரு அப்படின்னா ஒரு செயல்ல வந்து முழுமையா ஈடுபடாம இருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட முயற்சியினால அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயல்லையும் முழுமையா ஈடுபட்டு டபுள் ப்ரமோஷன், ஒவ்வொரு இடத்துலயும் டபுள் ப்ரமோஷன் வாங்கி கல்லூரியிலே அவர் தான் வந்து ரொம்ப சின்ன பையனா இருந்திருக்காரு. இது போக வந்து இன்னும் ஒரு 6 கதைகள் இருக்கு. அடிமை குழந்தை அப்படின்ற கதை, அது வந்து யாரை பற்றியது அப்படின்னா ஜார்ஜ் வாஷிங்டன் பத்தியது. இந்த அடிமை குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அடிமையினுடைய மகனா தான் பிறந்திருக்காரு. அவர் பிறந்ததை பாத்தீங்க அப்படின்னா குதிரை கொட்டு இல்ல அங்கதான் பிறந்திருக்காரு. அந்த காலகட்டத்துல அவங்க அம்மா ஒருத்தரோட அடிமையா இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து 6 மாசம் தான் இருக்கு, ஆனாலுமே இருமல், தப்புவான் இருமல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த இருமலால துன்புற்றவரா இருந்திருக்காரு. அந்த நேரத்துல வந்து அவரை பராமரிக்கிறதுக்கு கூட அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து உணவுக்கு கூட எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, அடிமையா தான் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிமைகளை கூட கடத்தி கொண்டு போய் விற்பாங்க. அப்படி வந்து அவருடைய அம்மாவை கடத்தி கொண்டு போய் வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அடிமையா ஒரு இடத்துல இருந்தாங்க இல்லையா, அந்த முதலாளி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆளை வச்சு தேடுறாரு. ஆனா அவரால் கடைசியில கண்டுபிடிக்க முடிஞ்சது யாரை மட்டும்தான் அப்படின்னா அந்த பையனை மட்டும்தான். அவங்க அம்மாவை வந்து கண்டுபிடிக்கவே முடியல.
அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட அந்த பையனை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவரே வளர்த்துருக்காரு. இவருக்கு வந்து அந்த அடிமையா இருந்தப்போ அந்த அம்மா நிறைய வேலை பார்த்துருக்காங்க, இன்னொன்று விசுவாசமா இருந்திருக்காங்க. அதனால அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பையனுக்கு எல்லா வேலைகளும் சொல்லி கொடுக்குறாங்க. இவர் எல்லா வேலைகளையும் ரொம்ப நேர்த்தியா செய்யறாரு. அதனால இவரை வந்து பள்ளிக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த முதலாளியை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் பள்ளிக்கு அனுப்புறாரு. ஆனா இவர் பள்ளிக்கு அனுப்பப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஆசிரியர்கிட்ட போய் அடிமையா வேலைக்கு செய்யறாரு. அவர் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு இவர் வந்து கடனை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வேலைகளை எல்லாம் செஞ்சிடுறாரு. இப்ப இந்த மாதிரிதான் அவருடைய பள்ளி பருவம் முடிஞ்சிருக்கு. ஆனாலுமே இவருக்கு தோட்ட வேலை அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு நிறைய வந்து ஆர்வம் இருந்திருக்கு. அதனால ஒரு கல்லூரி, விவசாய கல்லூரியில போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி கல்லூரியில சேர்றதுக்கு போறாரு. அங்கேயும் இவருக்கு படிக்கிறதுக்கு எந்த பணமும் கிடையாது. இருந்தாலும் வந்து இவர் கல்லூரியில போய் சேர்றப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இடம் கொடுத்துடுறாங்க முதல்ல. ஆனா இவர் போய் பார்க்கும்போது இவருக்கு வந்து தட்டையான மூக்கு, கருமையான உடல், இவருடைய கைகள் வந்து காஞ்சு போன கைகள் இப்படின்னு இந்த தோற்றத்தை பார்த்து அந்த கல்லூரியில கூட இவருக்கு இடம் கிடைக்கல. நீங்க வந்து கல்லூரிக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் முயற்சி பண்ணி வேறொரு கல்லூரியில போய் சேர்றாரு. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய விஞ்ஞானியா மாறுறாரு. அன்றாட மக்களுடைய தேவைகளுக்காக நிறைய விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவர் இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அப்படின்னு சொல்லப்பட்டவர். இவர் ஒரு அடிமை குழந்தை. அடுத்த கதை வந்து நேரக்கஞ்சன். நேரக்கஞ்சன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இவருடைய வீட்டுல வந்து நிறைய பிள்ளைகள் இருந்திருக்காங்க. அதனால இவருக்கு வந்து எப்பவுமே என்ன அப்படின்னா, புத்தகங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது இந்த புத்தகம் அந்த புத்தகம் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது. எந்த புத்தகம் கிடைச்சாலும் சரி அதை நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தினால நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கடற்கரையோரத்துல இருக்கிறதுனால எப்பவுமே கப்பலை பார்த்துட்டே இருக்காரு. அவர் வீட்டுல மொத்தம் 17 குழந்தைகள். அந்த 17 குழந்தையில ஒரு குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா, கப்பல்ல வந்து போறேன் அப்படின்னு சொல்லி கப்பல்ல போனதுனால அவங்க அப்பா இதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை இந்த பையனும் கப்பல்ல போயிடுவானோ ஏறி அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து வேக வேகமா ஒரு அச்சகத்துல சேர்த்து விடுறாரு. அப்படி அச்சகத்துல சேர்த்து விட்டவரும் இவருக்கு உறவு முறையில அண்ணன் முறையில வர்றாரு. அந்த அச்சகத்துல வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இவருக்கு கிடைக்குது. அதனால இவரே வந்து புனைப்பெயர்ல கவிதைகள், கட்டுரைகள் இது எல்லாமே எழுதுறாரு. ஆனா இவரோட புனைப்பெயர்ல எழுத ஆரம்பிச்சவரு அண்ணனுக்கு வந்து தெரிஞ்சு போயிருது, இவர் தான் எழுதுறாரு அப்படின்னு. உடனே அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவர் வந்து தன்னை விட மிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த வேலையில இருந்தே அவரை நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து மறுபடியும் இவருடைய இலக்குகளை நோக்கி முன்னேறி மிகப்பெரிய ஆளாக மதிக்கப்படும் அளவிற்கு பெஞ்சமின் பிராங்க்ளின் மாறுறாரு. அடுத்த கதை வந்து சேட்டைக்காரன். இந்த சேட்டைக்காரன் அப்படின்றதுல என்ன அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசனை தான் இந்த சேட்டைக்காரன் அப்படின்ற கதையில வந்து சொல்றாங்க. எடிசன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து வம்பு செய்யக்கூடியவர், நிறைய சேட்டைகள் செய்யக்கூடியவர். அவருக்கு வந்து எதுவுமே சோதனை முறையில செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம். ஒரு தடவை பறவைகள் பறக்கிறத பார்த்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட போய், ஒரு பாட்டிக்கிட்ட போய் கேட்கிறாரு, எப்படி இந்த பறவை எல்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, புழு பூச்சியை சாப்பிட்றதுனாலதான் பறவை எல்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்துல போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஈரமான மணல் தரையில போய் தோன்றாரு. தோண்டி நிறைய புழுவையா எடுத்து அதை இவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பறக்க முடியுமா அப்படின்றக்காண்டி சாப்பிட்றாரு. ஆனா அன்னைக்கு பூரா வந்து இவர் வந்து பாத்ரூம்ல இருந்தது தான் மிச்சமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அந்த பாட்டிக்கிட்ட கேட்கிறாரு, நீங்க தானே சொன்னீங்க பறக்கணும் அப்படின்னா புழு பூச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெறும் புழு பூச்சி மட்டுமா அந்த பறவை சாப்பிடுது, மூலிகையும் சேர்த்து தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் மூலிகையும் சேர்த்து கலந்து மறுபடியும் அரைக்கிறாரு. ஆனா இவர் மொத தடவையே சாப்பிட்டதோட பலன் என்னன்றது இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால இப்ப இவர் சாப்பிடல, அவருடைய நண்பருக்கு கொடுத்துடுறாரு. நண்பருக்கு கொடுத்தோடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் சாப்பிட்டுட்டு வயிற்று வழியை துடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதனால மறுபடியும் அவங்க வீட்டுல இருந்து மத்தவங்களை கூப்பிட்டு போறாங்க. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. சோ இதனாலதான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அப்பா தேடிட்டு இருக்காரு, எங்கடா போனா இவன், இவன் வந்து இன்னைக்கு பார்க்காம விடுறது இல்லைன்னு பார்த்த உடனே அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே அவன் காலில் அடிச்சவன் ஓடிடுறான். எங்க போனான்றது தெரியல. ஆள் விட்டு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, எங்க போனானே தெரியல. நைட் ஆயிடுச்சு, போலீஸ்லயும் சொல்லிட்டாங்க, ஆனாலும் இவரை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கடைசியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் அப்பா வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் இதுக்கு முன்னாடி கூட இவனை அடிச்சேனே, அப்ப எல்லாம் வந்து இவன் வந்து காணா போகல, இப்ப போய் காணா போயிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முன்னாடியே வந்து எதுக்காண்டி அடி வாங்கியிருப்பாரு அப்படின்னா, வக்கீல போய் கொளுத்தி விட்டுருவாரு. அவரோட அப்பா கேட்பாரு, எதுக்காண்டா வைக்கல கொழுத்துன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல அது எப்படி எரியுதுன்னு பாக்குறதுக்கு தான், நேரா பாக்குறதுக்கு அடித்தான் நான் கொளுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அப்பயும் இவர் அடிச்சிருப்பாரு.
அப்ப அடிச்சு அடிய விடவா இப்ப அடிச்சேன், ஏன் இவனை காணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் புலம்பிட்டே இருக்காரு. புலம்பிட்டே இருந்து கடைசியில பார்த்தா பரண் மேல இருந்து சத்தம் கேக்குது. என்னன்னா அவர் பரண் மேல உட்காந்துருக்காரு. உடனே இவர் கேக்குறாரு, பரண் மேல ஏண்டா உட்காந்துருக்கு அப்படின்னு. இல்ல அந்த கோழி குஞ்சு அடகத்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. இப்ப இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு செயலையும் தானே செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு சேட்டைகள் நிறைந்த அவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்த கதை வந்து குற்றம் சாட்டப்பட்டவன். குற்றம் சாட்டப்பட்டவன் அப்படின்றதுல யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, இத்தாலி நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய விஞ்ஞானி கலிலியோ. கலிலியோவுக்கும் வந்து சின்ன வயசுல இருந்தே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாரும் என்ன சொன்னாலும் ஏத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு என்னைக்குமே இருந்தது இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் சோதனை செஞ்சுட்டு அது உண்மையா அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஏத்துப்பாரு. அந்த மாதிரி இவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப சின்ன வயசுல வந்து என்ன சொல்லித்தராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவருடைய காலகட்டத்துல அரிஸ்டாட்டல், அவர் தான் மிகப்பெரிய அறிஞர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து ரெண்டு எடையுள்ள ஒரே எடையுள்ள பொருளை போட்டோம் அப்படின்னா, சரி எடை அதிகமான பொருளையும் எடை குறைவான பொருளையும் போட்டோம் அப்படின்னா, எடை அதிகமான பொருள் தான் முதல்ல கீழே விழும் அப்படின்றது தான் அரிஸ்டாட்டலுடைய கொள்கை. அதுதான் முன்னாடி இருக்கவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இவர் வந்து செஞ்சு செஞ்சு பாக்குறாரு. ஆனா என்ன வருது அப்படின்னா, ரெண்டுமே ஒரே நேரத்துலதான் வருது. அது எவ்வளவு அதிகமான எடையுள்ள பொருளா இருந்தாலும் ரெண்டுமே ஒரே நேரத்துலதான் வருது. அப்ப இவர் ஆசிரியர்கிட்ட போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொல்லி கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாரு. அப்ப அவரு கேக்குற, நீ என்னடா பெரிய விஞ்ஞானியா, நீ வந்து அப்ப என்ன கண்டுபிடிச்ச, இங்கே கண்டுபிடிச்சது நீ நிரூபி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் நிரூபிக்கிறேன் வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வர்றாரு. அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பைசா கோபுரம், அதுல மொத்தம் 396 படிக்கட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பைசா கோபுரம். அந்த கோபுரத்தை மேலே ஏறி நிக்கிறாரு. ஏறி நின்று ஒரு கையில ஒரு கல்லையும், அதை விட 300 மடங்கு எடையுள்ள இன்னொரு கல்லையும் எடுக்கிறாரு. எடுத்து மேல இருந்து போடுறாரு. அப்ப எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு கல்லும் ஒரே நேரத்துல தான் வந்து விழுது. அப்போ ஒரு கொள்கை தப்பு அப்படின்னா, அதை வந்து தப்பு அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அப்பவே வந்து மிகப்பெரிய வேகம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறவர் கலிலியோ. அதே மாதிரி வந்து இவர் வந்து இந்த மாதிரி அறிவியல் அப்படின்றதுலயே முழுக்க முழுக்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ அவருடைய அப்பாவுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா, இவரை விட மருத்துவர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஆசை. அப்போ வந்து தேவாலயத்துல இருக்கக்கூடிய மத போதனைகளையும் சேர்த்து தான் கற்பிப்பாங்க. அது வந்து எந்த விதமான கல்லூரியா இருந்தாலும் மத போதனைகளையும் சேர்த்து தான் கற்பிப்பாங்க. அப்போ ஒரு தடவை மத போதனைக்காக தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப எல்லாரும் வந்து பாதிரியார் என்ன சொல்றாரு அப்படின்றதுதான் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவர் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, மேல இருக்க கடிகாரத்தையே பார்த்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருந்தோடனே உடனே அவர் வந்து கேக்குறாரு, என்ன உனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப அந்த கடிகாரம் வந்து எப்படி ஆடுது அப்படின்றது என்னுடைய அசைவு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவர் சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ என்ன புதுசு புதுசா சொல்ற, மதத்தை பத்தியே தப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி அங்கிருந்து துரத்தி அடிச்சிடுறாங்க. இப்படி துரத்தி அடிச்சு குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அந்த கலிலியோ கலினி. இவர் தான் ஊசல் பெண்டுலம் அப்படின்றதையெல்லாம் கண்டுபிடித்தவர். கடைசி கதை வெண்டைக்காய் பிரியன். இந்த வெண்டைக்காய் பிரியன் அப்படின்றது சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவரை பற்றிய கதை. இதுல வந்து என்ன அப்படின்னா, இவருக்கு வெண்டைக்காய் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து முதல்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கவனங்கள் எதுவும் இல்லாம தான் இருக்காரு. அப்ப வந்து என்ன அப்படின்னா, அவருடைய வீட்டுல 10 பேர் இருக்காங்க. அப்ப அப்பா அம்மா வந்து பிரிச்சுக்கிறாங்க, நான் வந்து கணிதம் சொல்லிக் கொடுப்பேன், நீ வந்து இலக்கியம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டுலதான் முதல்ல கணிதம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முதல் வகுப்பு கூட்டு போறாங்க. அவர் என்னடானா, 3ஆம் வகுப்பு கணக்கே போட்டு முடிக்கிற அளவுக்கு கணக்குல வந்து அவ்வளவு அறிவா இருக்காரு. அதை பார்த்துட்டு இப்படியே டபுள் ப்ரொமோஷன் அவருக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அப்படி கிடைச்சு அப்போ பார்த்தவங்க எல்லாரும் சொல்றாங்க, உனக்கு என்ன காய் பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. வெண்டைக்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அப்படி வந்து வெண்டைக்காய் பிரியன் அப்படின்னு சொல்றதுன்றது அந்த கதையோட இதுக்கு வந்து இதுதான் காரணம். அவருக்கு வெண்டைக்காய் பிடிக்கும் அப்படின்றதுனால மத்தவங்க உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இவர் மாதிரி அறிவாளி ஆகணும்னா எல்லாரும் வெண்டைக்காய் சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து இந்த 10 அறிஞர்களையும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஞ்ஞானிகளுக்கும் ஒவ்வொரு சோதனைகள் அப்படின்றது இல்லாமே இல்லை. இப்ப எல்லாருக்குமே வறுமையா இருக்கட்டும், உளவியல் நோயா இருக்கலாம், ஆனா அதே மாதிரி பொருளாதார பின்னடைவு அப்படின்னு சொல்லி வெவ்வேறு காலங்கள் காரணங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனா அவங்க எந்த பிரச்சனைக்குமே சாக்கு அப்படின்னு எதையுமே சொல்லவே இல்லை. அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத தீர்மானிச்சதுக்கு அப்புறம் அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் போயிருக்காங்க.
அதே மாதிரிதான் இப்ப வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் அந்த இலக்கு நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான தடைகளும் இருக்கிறது அப்படின்றது தெரியாது. இதுவரை பேசியதை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு மாறுபட்ட ஒரு புதிய கோணத்திலான ஒரு நூல் கருத்துரை, எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு இயல்பான குழந்தைகளினுடைய குணத்திற்குள் ஒரு அறிவியல் விஞ்ஞானி மறைந்திருக்கின்றார். சாரா கூட அதற்கு பொருத்தம் என்றுதான் தோன்றுகிறது. எனவே இந்த கதை போக்கிலாக மழலை மொழியில் அறிமுகம் செய்த சாராவினுடைய ஒரு நூல் கருத்துரை, அதனை அப்படியே தொடர்ந்து வாழ்க்கை வரலாற்றினுடைய கோணத்திலும் அறிவியல் நுட்பங்களை சொல்லியும் அந்த நூலை அப்படியே மேலும் மெருகூட்டி எடுத்து சென்ற நாகராணி அவர்களினுடைய நூல் கருத்துரையும் மிகச் சிறப்பானதாக அமைந்திருந்தது. நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நூல் வாசிப்பு முற்றம் சிறுவர் முதல் பெரியவர் வரை என்று நீண்டு சென்று மிக அழகாக குழந்தைகள் கூட தான் படித்ததை வந்து இங்கே சொல்ல முடியும் என்ற ஒரு மேடையை அமைத்து தந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியதான ஒரு செய்தி. உண்மையிலேயே இந்த நூலினுடைய பெயர், அதை எழுதிய ஆசிரியர் பெயர் இன்னும் தெரிந்தால் மகிழ்வாக இருக்கும். ஆனால் அந்த கதை சொன்ன விதம், சாரா என்கின்ற அந்த சிறுமி நியூட்டனை பற்றி துவக்கத்தில் சொன்ன அந்த விதம் மிகச்சிறப்பாக இருந்தது. கேட்க வேண்டும், ஏதோ பார்க்க, அதாவது அவங்க யாருன்னு சொல்லாமல் மறைமுகமாக போய் கடைசியாக இவர் தான் நியூட்டன் சொன்னது நல்லா இருந்தது. அதே மாதிரி ஐன்ஸ்டைன் பற்றி சொன்னது, கணித மேதை ராமானுஜம் பற்றி சொன்னது. கணித மேதை ராமானுஜம் வறுமையில் வாழ்ந்தாலும் கூட சிந்தித்ததெல்லாம் கணக்கு என்பது அந்த செய்தியை சொன்னது. சர் சி வி ராமன், ஜார்ஜ் வாஷிங்டன் உண்மையிலேயே தடமாறி வாழ்க்கை வாழ்ந்து மிகப்பெரிய உயரிய நிலைக்கு வந்தவர். இதெல்லாம் அந்த சின்ன பிள்ளைங்க படிக்கும்பொழுது அவங்களுக்கு என்ன நினைக்கிறாக்கா, நாமும் அது போன்ற ஒரு நிலைமையை அடைய வேண்டும் என்றால் கடின உழைப்பும் உண்மையும் நேர்மை குணமும் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நினைப்பார்கள். அதுதான் அந்த இத்துணை கதைகளை நமக்கு சொல்லி தந்தவை. தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி பலவேறு புத்தகங்கள், பல மாதிரியான கருத்துக்கள், அப்பா இருக்குதுன்னு ஒரு கருத்து, அப்பா இல்லைன்னு கருத்து, அவங்க அம்மா தான் அவரை வளர்த்தாங்கன்னு கருத்து, பல மாதிரி எழுதுறாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் தாமஸ் ஆல்வா எடிசன் 250 மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய மிகப்பெரிய அறிஞர் அப்படின்றது மட்டும் இல்லாமல், இளம் வயதில் மிக சிரமப்பட்டு பல இடங்களில் அவமானப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் இது வாழ்க்கையா தேவையில்லை என்று சின்ன வயதில் நினைந்த ஒரு சின்ன வயசுலேயே அப்படி நினைத்த ஒரு நினைப்பை கொண்ட ஒரு மனிதராக இருந்தவர். அவரை பற்றி செய்தி, பெஞ்சமின் பிராங்க்ளின், கலிலியோ விஷம் குடித்து கொல்லப்பட்ட ஒருவர், அவர் மதத்தை எதிர்த்து பேசுகிறார்கள். உண்மையிலேயே இந்த உலகமானது உருண்டை வடிவமானது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அவர் பட்ட பாடு பெரும்பாடு, அப்படி இது போன்ற செய்திகள் எல்லாம் அழகாக எடுத்துக்கொண்டு தாயும் மகளுமாக ரொம்ப அழகா, இப்படி சொன்னா சொல்லு, தாயும் சேயுமாக அழகாக இந்த புத்தகத்தை படிச்சு ரெண்டு பேரும் ஒன்னையும் விட்டு விடாம அழகா சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஒரு வாசிப்பு, நூல் வாசிப்பு என்பது ஒரு குடும்பத்துக்கானதாக இருக்க வேண்டும் என்பதை நிரூபித்திருக்கிற இந்த நிகழ்வு கூட மகிழ்வு தருகின்ற நிகழ்வாக இருக்கிறது. இதுபோன்றும் நாம் பல நிகழ்வுகளை அடுத்தடுத்து காணலாம். அது போன்ற ஒரு முதல் துவக்கத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள். இருவருக்குமான நன்றியும் பாராட்டும். குறிப்பாக சாராவுக்கு வந்து பயம் இல்லாமல் கதைகளை, கதாபாத்திரங்களை, அந்த செய்திகளை உள்ளே மனதில் வைத்துக்கொண்டு அழகாக சொல்லக்கூடிய இந்த 4வகுப்பு படிக்கின்ற மாணவிக்கு மீண்டும் ஒரு பாராட்டும் வாழ்த்தும். நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி அவங்க அறிவியல் மேதையாக வர வேண்டும் என்ற நல்வாழ்த்தினையும் சொல்லி நல்ல ஒரு நூல் வாசிப்பு முற்றத்தினை கலந்து கொண்ட மன மகிழ்ச்சியும் மன திருப்தியும் இருக்கிறது ஏற்பாட்டு செய்த அம்மா அருள்மொழி அவர்களுக்கும், வினோத் சார் அவர்களுக்கும், மற்றும் உள்ள அத்துணை பேராசிரியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 109வது நிகழ்வு
இந்த நிகழ்வினை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். அறிமுக உரை நிகழ்த்திய இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலே மதுரை மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரியின் கௌரவ உதவி பேராசிரியர் முனைவர் சா நாகராணி அவர்களும், அவரது மகளான சாரா அவர்கள் மதுரை அமலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவியாக இருக்கக்கூடியவர், இருவருமாக இணைந்து மோ பாண்டியராஜன் அவர்கள் எழுதிய குழந்தை பருவத்தில் விஞ்ஞானிகள் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். மாற்றுச் சிந்தனைகளை உடைய குழந்தைகளால் மட்டுமே உலக அரங்கில் தங்களது முத்திரையை படைக்க முடியும் என்பதனை நியூட்டன், ஐன்ஸ்டீன், ராமானுஜர் முதலான விஞ்ஞானிகளுடைய இளமை பருவங்கள் நமக்கு சான்றாகின்றன என்பதை முன்வைத்து பேசினார். அது மட்டுமின்றி கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதிலும் கிடைத்தது இன்று என்று சொல்வார்கள். அதே போல் தங்களுக்குள் மீண்டும் மீண்டும் கேள்விகளை எழுப்பியும் புத்தகங்களை தேடி தேடி படித்த தொடர் வாசிப்புமே அவர்களை சாதனை குழந்தைகளாக உருவாக்கியுள்ளது என்கிற ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்து கருத்துரை வழங்கிய இருவருக்கும் தமிழ்துறையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வரை கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மலேசியாவை சார்ந்த முனைவர் அருள்நாதன் ஐயா, முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா ஆகிய அத்துணை பேருக்கும் நன்றி. நம்மோடு தொடர்ந்து வருகின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடுகள் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.